அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம பலமுறை பேசியாச்சு. ஆனா தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா டெய்லி அந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. டிவியை பார்த்தா இன்று துணை முதல்வர் ஆகிறார், இன்று அமைச்சரவையில் மாற்றம் வருகிறதுன்னு டெய்லி ஸ்க்ரோலிங் வந்த வண்ணமா தான் இருக்குது. நேத்து கூட திடீர்னு ஒரு பரபரப்பு, இன்னைக்கு ஆக போறாரு அப்படின்ட்டு. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் சிஎம் வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுக்கு தயாராக ஆகிட்டார். அவருடைய பேச்சு சில ஃபாரின்லேருந்து வந்த உடனே கூட பேட்டி கேட்கும்போது அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த மாசத்தில் இருக்கும், அல்லது இன்னும் ஒரு சில நாட்களில் கூட இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சிகளை தவிர மற்ற எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. இல்லை, இதில் ஆதரிக்கிறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா எல்லாருமே அவர் சரியான தகுந்த ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் அதில் தான், ஏன்னா நம்ம ஜனவரியிலேருந்தே பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் அப்படிங்கிற பேச்சு ஓடிட்டே இருக்குது. பட் முதல்வர் என்ன ஒரு வேண்டாம், பாராளுமன்ற தேர்தலில் முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அதிமுகவில் முதல்வருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் பிரச்சாரத்து கூட வரமாட்டாருன்னு ஒரு ரீதியை கலப்பிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு அவரு, இல்லை இல்லை நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் முடிச்சுக்கலாம் அப்படின்னாரு. தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் 40-க்கு 40 அப்புறம் உடனே பண்ணிடலான்னு ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள் இப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ அதுக்கு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டப்ப என்ன சொன்னார், பழுத்திருக்கிறது பழுத்திருக்கவில்லைங்கிற மாதிரி, பழுத்திருக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொன்னார். கிட்டத்தட்ட இப்போ பழுத்திருச்சு. ஆமாம், அப்படி தான் சொல்லணும். என்ன காரணம்னா முதல்வரை வச்சுக்கிட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா முதல்வர் இல்லாமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம். பட் இந்த பவள விழாவில் என்ன பண்ணுறாரு, எஸ்எஸ் பாலினி மணிக்கும் அவர் தெளிவாக என்ன பண்ணுறாரு, இல்லை இல்லை நீங்கள் வந்து காலம் தாழ்த்த வேணாம், ஏன்னா பெரிய சீனியராக இருக்கிற பேராசிரியரை உங்கள் பேரை முன்மொழிச்சாரு, முதல் கலைஞரும் அவனை ஏற்றுக்கிட்டாரு, அதனால் நீங்கள் காலம் தாழ்த்தாமல் உடனே உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசினார். ஆனால் ஈவினிங்கே, அதாவது அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் முடித்து நைட்டு முதல்வர் வந்து கிட்டத்தட்ட வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்காங்க, கொடுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி சீனியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசி. ஆமாம் ஆமாம், அன்றைக்கி எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் பேசியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாளும் அதனால் என்ன ஆயிடுச்சு, ஒரு வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக துணை முதல்வர் வந்து ஆக போகிறாருன்னு ஒரு பிரேக்கிங்கு. பட் எப்பவுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா அம்மாவாசைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாட்டி அம்மை நல்ல நாள் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையின் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுலேயும் வந்து யாரும் செய்ய மாட்டாங்க நல்ல காரியம். பட் இது குடும்பத்தில் உள்ள சில பேருக்கு வந்து, அதாவது முதல்வருக்கும் உதயநிதிக்கும் வந்து அதில் வந்து கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவங்க வீட்டில் உள்ள சில பேர் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு வந்து அமைச்சரோட தாயார் கூட தாயார் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் வந்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் நாள் நல்ல நாளாக இருக்கணும், நான் பையன் துணை முதல்வர் ஆகிறதுல அவங்களுக்கு விருப்பம், நீண்ட நாள் விருப்பம் அவங்களுக்கு தான். ஆமாம், அதனால் ஒரு நல்ல நாளில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நேற்று வந்து பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்லாம் சொல்லிட்டாங்க அப்பயே. பட் அதனால் 20ஆம் தேதிக்குள்ளே கூட நடக்க வாய்ப்பு இருக்குது, அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை கூட வாய்ப்பு இருக்குது, இல்லைனா திங்கள் செவ்வாயில் கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் துணை முதல்வர் ஆயிடுறாரு, ரைட்டு, ப்ரோட்டோக்கால் யார், ஏன்னா முதல்வருக்கு அடுத்து தான் துணை முதல்வர் ஆகணும். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நம்ம பேராசிரியர் தான், நம்ம கலைஞருக்கு அடுத்தது பேராசிரியர் தான் இருக்கும், அதுக்கு அடுத்தது தானே முதல்வர். ஆமாம், அது யார், ஸ்டாலின். ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஆற்காடு. இந்த சீனியாரிட்டி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ கலைஞர் பீரியடில் 2வது பேராசிரியர், 3வது துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் தான் அது புரோட்டோகாலில் வந்தாங்க. பட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உதயநிதி ரொம்ப ஒரு இளம் பையது, அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சீனியாரிட்டியில் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அதனால் எப்படி கொண்டு போகிறோங்கிறப்ப அவங்கள்ட்ட உட்காந்து பேசுனதில் இல்லை இல்லை அதே மாதிரி கலைஞர் மாதிரியே இப்போ முதல்வர்களுக்கு அடுத்தது வந்து துறைமுருகன், அதுக்கு அடுத்தது தான் இருக்கிறாரு இப்போ துணை முதல்வராக வர்றவருக்கு அந்த இடம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதில் மாற்றம் கருத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நேருக்கு அதுக்கு அடுத்த இடம். ஆமாம், அடுத்தது தான் நேரு, அதுக்கப்புறம் நீங்கள் ஏவா வேலு, ஐ பெரியசாமி, பொன்முடி, பொன்முடி இவங்கெல்லாம் வந்துடுவாங்க, அவங்களுக்கு அவங்களெல்லாம் வந்துடுவாங்க. இது சம்மந்தமாகவும் பேசி முதல்வர் வந்து கிட்டத்தட்ட அவங்கள்ட்டலாம் பேசியிருக்கார். ஆனால் பட் நேற்று பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் இவர் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வச்சு ஒரு அடுத்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. முப்பரு விழா கூட்டணி கட்சிகள்லாம் கலந்துக்கிற மாதிரி ஒரு கூட்டம் நடத்த காஞ்சிபுரத்தில், காஞ்சிபுரத்தில் 20 அது சம்மந்தமாக தான் இந்த டிஸ்கஷன் நடந்துச்சு. உடனே மீடியாலாம் பிரேக்கிங் என்ன ஆகிடுச்சு, துணை முதல்வர் சம்மந்தமாக பேசுகிறாரு, போகிறாரு, வராருன்னு அது ஒரு தகவல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் துணை முதல்வருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் மந்திரிசபை மாற்றம், அதில் மாற்றங்கள்லாம் இருக்கும்
அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்லை, இது இல்லை. அது அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ரிலீஸ் ஆன ஜாமீனுக்கு அப்புறம் தான் அது கன்ஃபார்ம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதில் முதல்வர் வந்து அதில் தெளிவாக இருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் ஏன்னா கவர்னர்கிட்ட திரும்பி திரும்பி போக வேணாம் அப்படிங்கிறது தான் அது ஒரு காரணம். ஏன்னா இந்த துணை முதல்வர் அறிவிப்புக்கு வந்து கவர்னர் போகணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தமிழக அவ்வளோதான் தமிழக அரசு. பட்டு சில சில துறைகளை வந்து மாற்றி கொடுப்பாங்க துணை முதல்வருங்கிறதுனால சில தகவல்கள், அதாவது சில துறைகளை மாற்றி கொடுப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுக்கான அறிவிப்புகள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் கண்டிப்பாக வந்துருங்கிறது தான் இன்றைக்கி தகவலாக இருக்குது. ஆமாம், இது போன்ற முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் தாஸ், நான் உங்கள் செந்தில்வேல். வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை, நேர்மையான அலசல், சார்ந்திராத உறுதி, தெளிவான நடை, அரசியல் அடையாளம் வார இதழ்.